ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பாக எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வந்து ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து நாளைக்கு என்ன சப்ஜெக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமிலேயே ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பரை நான் A to Z வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சிலங்களா. அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பப்ளிக் எக்ஸாம் வேறு ஒரு பக்கம் வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்க சொல்லுங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கொஸ்டின் பேப்பரை வந்து பப்ளிக் டைமில் கொடுக்க போகிறோம். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயிண்ட்டு பாயிண்ட்டு வந்து படித்து நல்லா வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட முடியும். ஓகேங்களா. பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இப்போதைக்கு வந்து ஒரு சிலது வந்து நம்மளுடைய குரூப்பில் போடுறோம். ஓகேங்களா. நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போடுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைடு மெட்டீரியல்ஸு மாடல் கொஸ்டின் பேப்பர்னு வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து நிறைய கொடுக்க போகிறோம். அண்ட் ஒரு பக்கம் வந்து பப்ளிக் இது ஒரு சில மெட்டீரியல்ஸும் கைடு மட்டும் வந்து கொடுக்குறோம். பப்ளிக் கிட்ட வர வர வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரும் மெட்டீரியல்ஸும் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்ககிட்ட எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராமில் அனுப்புங்க நம்மளுக்கு அஃபிஷியலாக. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் அமைச்சிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டேன்னா எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும். அவங்களும் வந்து படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மார்க் எய்ம் பண்ணியிருக்கேன் ப்ரோ. 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட வந்து 40 அதாவது வந்து பார்த்திங்கன்னா 450 மேலே சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் 440 அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பர். எய்ம் நல்லா கரெக்டாக வச்சுருக்கீங்க. நல்லா அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா படித்து இது